சுபகிரது வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி 1/3/2023 புதன்கிழமை வளர்பிறை தசமி திதி. நாள் முழுவதும் முழுமையாக தசமி திதி இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. காலை 9:51 வரை மிருகசீர்ஷ நட்சத்திரம் நாள் முழுவதுமே சித்தயோகம் இருக்கிற அமைப்பு இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9:30 மேல் 10:30 மாலை 4:30 5:30 ராகு மதியம் 12 1:30 வரை யமகண்டம் காலை 7:30 9 வரை குளிகை காலை 10:30 12 வரை சூளம் வடக்க அதற்கு பரிகாரமாக பால் அருந்துவது சிறப்பானதாக சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் மற்றும் மனுஷம் இந்த இரண்டு நட்சத்திர அன்பர்களும் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. நாம் ரெகுலரா சொல்றது போல சந்திராஷ்டம நட்சத்திர ராசிக்காரர்கள் பழக்கத்தை விட சற்று உஷாராக எல்லா விஷயங்களிலும் இருப்பது சிறப்பு. இன்றைய சுபஹோரைகள் காலை 9:30 10:30 வரையும் மாலை 4:30 5:30 வரையும் சுபஹோரைகளில் சுபகாரியங்களை தவிர்க்க இயலாத விஷயங்களை தாராளமாக செய்து கொள்ளலாம். இன்றைய தின கிரக நிலைகள் மேசத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் குரு, சுக்கிரன். இன்றைய தினங்கள் பார்த்தீங்கன்னா எது போன்றது ஒரு வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும்னா ஸ்ரீ ராமபிரானை வழிபட குழப்பங்கள் நீங்கி தெளிவும் மேன்மையும் அறிவு திறனும் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாக கிடைக்கும். இன்றைய தினம் எது போன்ற விஷயங்களை செய்வதற்கு சிறப்பான நாள் அப்படின்னு பார்க்கிறப்ப வங்கி சார்ந்த பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள், ஆராய்ச்சி தொடர்பான செயல்களை செய்ய மிக உகந்த நாளாக இருக்கிறது. கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை மேற்கொள்வதற்கும் அந்த சிகிச்சையை தொடங்குவதற்கும் கண் அறுவை சிகிச்சை இது போன்ற அனைத்து விதமான கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பார்ப்பதற்கு சிறந்த நாளாக இருக்கிறது. மந்திரம் புதிதாக ஜபிக்க உகந்த நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. இன்றைய தினம் பரிகாரம் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது வழக்கமாக குரு பரிகார ஸ்தலம் ஆலங்குடி நாம் அனைவரும் தரிசனம் செய்வது தெரிந்தது, திருச்செந்தூர் சொல்கிறோம். இருப்பினும் கும்பகோணம் அருகிலுள்ள இன்னொரு பரிகார ஸ்தலமாக குரு ஜாதகத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு குரு தோஷம், புத்திர அமைப்புகள் இல்லை மற்றும் செல்வ வளம் கம்மியாக இருக்கிறது, தனவரவு சரியில்லின் குருவனுடைய காரகம் ஆதிபத்தியம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அன்பர்கள் ஜாதகத்துல குருவோட வீக்னஸை சரி செய்யக்கூடிய ஸ்தலமாக இருப்பது கும்பகோணம் அருகிலுள்ள திருவிடை மருதூர் அந்த திருக்கோயில் அங்கு அமர்ந்திருக்கின்ற மகாலிங்க சுவாமி. மகாலிங்க சுவாமி எப்பொழுதுமே பார்த்துட்டீங்கன்னா குருவுக்கு சிறப்பு பெற்ற ஸ்தலமாக இருக்கிறது. குரு சார்ந்த தோஷங்களை போக்குவதற்கும் பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்கும் சகல விதமான கிரக தோஷங்களையும் போகக்கூடிய வலிமை பொருந்திய மிக புராதனமான திருத்தலமாக இருக்கிறதுனால அந்த திருத்தலம் சென்று ஒரு முறை வழிபாடு செய்து வணங்கி வருவது உங்களுக்கு இது போன்ற தோஷத்தை நீக்குவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் சற்று வலிமை இழந்திருக்கின்ற நிலையில் சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு மிகவும் தேவையான அதிமுக்கியமான கிரகம். நாளுக்குடைய அதாவது 4, 7, 10 கேந்திர பாவகங்கள்ங்கிற அடிப்படையில அந்த 4ஆம் பாவ கேந்திரம்ங்கிறது மிகவும் முக்கியமான சந்திரனுக்கு திக்பலம் என்று சொல்லக்கூடியது அந்த 4ஆம் இடம். இயல்பாகவே மேசராசி அன்பர்களுக்கு 4ஆம் பாவகாதிபதியாகவும் ஆதிபத்திய ரீதியில் அவர் தாயாரையும் உங்களுடைய சுகத்தையும் வீடு மனை வாகனம் சார்ந்த அமைப்புகளை சொல்றாருங்கிற ஒரு அமைப்புல பாத்துட்டீங்கன்னா இன்றைய தினம் ஒரு 3ஆம் பாவகத்துல மறைந்திருக்கிறது சற்று சாதகம் இல்லாத அமைப்புகளை தான் ஏற்படுத்தும். பொதுவாகவே சுபகிரகங்கள் மறைந்திருப்பது சற்று பின்னடைவான ஒரு அமைப்புகளை அந்த ஆதிபத்திய காரக ரீதியா கொடுக்குங்கிறதுனால சற்று கவனமாக இருக்கிறது சிறப்பு. ஏற்கனவே உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரனும் குருவும் மறைந்து சற்று சாதகம் இல்லாத சில சுப விரயங்களை மனதார செலவு செய்தாலும் அது சுப விரயம் அப்படிங்கிற அமைப்புல கொஞ்சம் குழப்பமாக இருந்து வரக்கூடிய சூழல்ல இந்த சந்திரனுடைய அமைப்பும் சற்று யோசிக்க வேண்டிய சூழல் இருக்கிறதால கொஞ்சம் அதற்கு தகுந்தாற் போல கவனமாக இருந்து கொள்வது நல்லது. தேவையில்லாத இப்ப வீடு வாகனம் எல்லாம் வந்து யாராவது விலக்கி கேட்கின்ற சூழல்ல அதை எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா இது போன்ற ஒரு காலகட்டங்கள்ல விரயம் செய்யவோ இல்லை வீடு வாகனம் சம்பந்தமான வேலைகளை தொடங்குவதோ தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒவ்வொருவருடைய உணர்வுகளையும் புரிந்து அதற்கேற்றால் போல நடந்து கொள்வது மிக சிறப்பானது ஒன்றாக இன்றைய தினம் இருக்கும். நட்பு வட்டம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து இன்னைக்கு விரிவடையக்கூடிய ஒரு நாளாகவும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை கிடைக்கக்கூடிய தினமாகவும் இந்த நாள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அமைய இருக்கிறது. அரசாங்க வேலை தொடர்பான பணிகள்ல ரொம்ப நாளாகவே சில பேர்கள் வந்து அதற்குன்னே இருக்கிறவங்க அதுல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய சிந்தனையின் போக்கில் இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள், புதிய முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே நிறைய கிடைக்கக்கூடிய தினமாகவும் இருக்கிறது. உயர் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக செயல்படுவார்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல. வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். மொத்தத்துல மதிப்பு மேம்படக்கூடிய நாள் இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டையின் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் உண்டாகக்கூடிய தினமாகவும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தினமாகவும்
கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு எல்லா இடங்களிலிருந்துமே கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, ராசிநாதன் மிக வலிமையாக ஒரு சூழல்ல உச்ச அமைப்புல 11ஆம் பாவகமான லாபஸ்தானத்தில் லாபாதிபதியான குருவோடு இணைந்திருப்பது மிக மேன்மையான ஒரு பலனாக இருக்கிறது. கூடுதலாக தன பாவகத்தில் வந்து சந்திரன் வளர்பிறை நிலையில் அமர்ந்திருப்பது, மூன்று குடையவன் இரண்டில் இருப்பது, மூன்றாம் இட பாவக அமைப்புகளால் எதிர்பாராத நல்ல ஒரு தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தும். கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கும் இளைய சகோதர சகோதரி வகையில் வரவேண்டிய வசூல் பாக்கி பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நிரம்ப கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. திடீர் தனவரவுகளாலும் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய சூழல் உள்ள தினமாக இந்த நாள் அமையும். பிறமொழி பேசும் மக்களினுடைய ஒத்துழைப்பு நிரம்ப கிடைக்கக்கூடிய தினமாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைய இருக்கிறது. குடும்பத்தில் ரொம்ப கலகலப்பான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சில விஷயங்கள் வந்து அனுசரித்து செல்வதன் மூலமாக நீங்க எண்ணி எதிர்பார்த்த முடிவுகள் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும். புதியதாக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய சூழலும் இந்த தினத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தோடு சென்று இந்த மாதிரி பொருள்கள் எல்லாமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஒரு மனமகிழ்வோடு வீடு திரும்பக்கூடிய சூழல் உள்ள தினமாக இந்த நாள் அமைகிறது. மிக சஞ்சலமான சிந்தனைகளால சில நேரங்களில் மனதில குழப்பங்கள் ஏற்பட்டு பிற்பாடு அது உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அறிவுரையின் மூலமாக அது நீங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு வந்து மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கினாலே நீங்க நல்ல ஒரு தொழில் நிறுவனம் வச்சிருப்பீங்க. வழக்கமாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ்னுடைய அமைப்பினால பெரிய அளவிலான சாதகமான சூழல் வியாபார அமைப்புல கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. என்ன இருந்தாலும் விரயம் அதிகமாகிறதுனால இன்றைய தினம் நீங்கள் கவனமாக இருப்பது சிறப்பு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த முடிவு கிடைக்கக்கூடிய தினமாகவும், மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மிக வலுவாக வளர்பிறை நிலையில் அமர்ந்திருக்கின்ற சூழலில் உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மிக அற்புதமாக ஒரு நல்ல பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. எப்பொழுதுமே மனோகாரகன் சந்திரன் ராசியில் வலுப்பெற்று அமரும் பொழுது எல்லா முடிவுகளையும் மிக எளிதாக ஈஸியாக ரொம்ப யோசிக்காம மிக சரியாக எடுக்கக்கூடிய விஷயத்தை சந்திரன் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புல மிதுனராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் சற்று பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழல்ல தனாதிபதி குடும்பாதிபதி மற்றும் வாக்குக்குண்டான கிரகமான சந்திரன் ராசியில் வலுவோடு அமர்ந்திருப்பது மிக மேன்மையான ஒரு பலனாகும். கூடுதலாக குடும்ப பாவகத்தை குரு பகவான் வளர்த்து பார்ப்பதும் 10ஆம் பாவகத்தில் குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருப்பதும் மிக மேன்மையான ஒரு பலன்களாக இருக்கிறது. உங்கள் உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது இன்றைய தினம் மிக மேன்மையானது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். மற்றவர்களிடம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடமும் சரி, பணிக்கு செல்லக்கூடிய இடங்களிலும் சரி, உடன் படிபவர்களிடத்தில் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்துல வந்து உங்களுடைய பொறுப்புகள் வழக்கத்தை விட சற்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபார அமைப்பில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தொடர்ந்து மந்தமான சூழல் ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறதுனால புதிய முதலீடுகளையோ இல்லை பார்ட்னர்ஷிப்பினுடைய ஐடியாக்களை கேட்டு என்னுடைய புதிய பிரான்ச் தொடங்குறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எந்த விதமான சிந்தனைகளையும் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்துல நல்ல மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் பணிக்கு செல்கின்ற அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. வெளியூர் தொடர்பான பயணங்கள் பெரிய அளவில் கைகூடக்கூடிய தினமாகவும், ஆதரவு நல்ல சிறப்பான முறையில் எல்லா நிலையிலும் மேம்படக்கூடிய நாளாகவும், ஆன்மீக சிந்தனைகள் நல்ல விதமாக அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீச நட்சத்திர அன்பர்களுக்கு வாதங்களை தவிர்ப்பது, தேவையில்லாத பேச்சுக்களை குறைப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மந்தமான சூழல் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுடைய பயணங்கள் கைகூடக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிநாதன் வளர்பிறை நிலையில் ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் மறைந்திருப்பது வெளியூர் தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்கான முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டு சாதகமில்லாத அமைப்பில் இருந்த இந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் வெளியூர் பிரயாணம் செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைவாக அமையக்கூடிய சூழல் இருக்கிறது. பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அப்ளை செய்து அது கிடைக்காத அன்பர்களுக்குமே பார்த்துட்டீங்கன்னா சந்திரனுடைய மாற்றத்தால் அது கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய அமைப்புள்ள நாளாக இந்த நாள் அமையும். 9ஆம் பாவகத்தில் 9ஆம் பாவகாதிபதி வலுவாக அமர்ந்து
அவர் உச்ச சுக்கரனோடு இணைந்து ராசியை தொடர்புகின்ற நிலையில் உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பொருளாதார சூழ்நிலைகளும் நல்ல வலுவான ஒரு பிரதிபலிப்புள்ள நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். ஆடம்பர செலவுகளை முடிந்த அளவு குறைத்துக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். எதிர்பாராத பயணங்கள் கைகூடக்கூடிய நாளாகவும் தொழில் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில லாப சூழல்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு மிக அற்புதமாகவே இன்றைய தினம் பார்த்துட்டீங்கன்னா இருக்கிறது. கூடுதலாக தேவையில்லாத சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாமே உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இன்றைய தினம் தோன்றி பிறகு மாலை பொழுதற்கு பிறகு அந்த பேசிய பேச்சு எல்லாமே மறந்து மறுபடியும் ஒன்றாக கருத்தொற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. சகோதரர்களிடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா இன்றைய தினம் சற்று வழக்கத்தை விட அனுசரித்து செல்வது சிறப்பானதாக இருக்கும். ரொம்ப நயமான பேச்சுக்கள், லாபகமான பேச்சுக்கள், சாதுரியமான பேச்சுக்களின் மூலமாக நீங்கள் பழகக்கூடிய இடங்களிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைய இருக்கிறது. வேலைக்கு செல்கின்ற அன்பர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா உத்தியோக பணிகளில் வழக்கத்தை விட பொறுப்புகளில் சற்று தொந்தரவு குறையக்கூடிய தினமாகவும் மேலதிகாரிகளிடத்தில் நல்ல பாராட்டும் புகழும் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைய இருக்கிறது. நன்மை நிறைந்த நாளாகவும் உங்களுடைய நம்பிக்கையும் நாணயமும் வெளிவட்டாரத்தில் மேம்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பயணங்கள் கைகூடக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே இன்றைய தினம் அனுசரித்து செல்வது நல்லது. ஆயுள்ய நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் குறைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைய இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, ராசிநாதன் தொடர்ந்து வலிமை இல்லாத நிலையில ராசிக்கு ராஜயோகாதிபதியினுடைய வலு அந்த பேலன்ஸை மட்டும் வச்சுட்டுமே சில கடந்த வாரங்களாகவே ரொம்ப நிறைய சாதனைகளை தடைகளுக்கு பின்னாலும் சாதித்து ஒரு மகிழ்கின்ற ஒரு சூழல் இருக்கின்ற நிலைதான் உங்களுக்கு இருக்கிறது. என்ன இருந்தாலும் ராசிநாதன் மகரம் கும்பத்தில் அவருக்கு பிடிக்காத சனியோட வீட்டில் வந்து சஞ்சாரம் செய்வது அவருக்கு ஒரு இக்கட்டான சூழல். உங்களுக்கு பிடிக்காதவங்க வீட்டில் கொண்டே உங்களை உட்கார வச்சு ஒரு மாசத்துக்கு இருங்கன்னா எப்படி இருப்பீங்களோ அதே சூழல்ல தான் இப்ப சூரியன் அடுத்தடுத்த அமைப்புகள்ல இப்ப மாட்டிட்டு முடிக்கிறார். கூடுதலா சனியும் வந்து சேர்ந்ததுல மிகப்பெரிய அளவில் ஒரு தர்ம சங்கடமான நிலையில ராசிநாதன் இருந்தாலும் அதை பேலன்ஸ் செய்யக்கூடிய விதத்துல ராசிக்கு 10 இடத்தில் ராசியின் ராஜயோகாதிபதி அமர்ந்தும் ராசிக்கு 2 பாவகத்தை மிகப்பெரிய சுபகிரகங்களான குருவும் சுக்கரனும் வளர்த்து பார்ப்பது தைரிய வீரிய சகோதர வகைகளில் நல்ல ஒரு ஒத்துழைப்பையும் பொருளாதார குடும்ப மற்றும் சுபகாரிய நிகழ்வுகளில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சூழலையும் உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் செய்கிறது. ஆனாலும் எதுவாக இருந்தாலும் அனுபவிப்பதற்கு ராசிநாதனுடைய வலு மிகவும் அவசியம் அப்படிங்கிற முறையில ராசிநாதன் மீனத்திற்குள் நுழையும் வரை கொஞ்சம் நெருக்கமான சூழல் தான் உங்களுக்கு இருக்க போகிறது. முடிந்த அளவு பெற்றோர்களுடைய எண்ணங்களை எல்லாமே இன்றைய தினம் நீங்கள் பூர்த்தி செய்து வைத்து மனமகிழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையக்கூடிய தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய தினமாகவும் மனதுல வந்து புதுவிதமான தேடல் உண்டாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பிரபலமானவர்கள் வந்து உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் ஆதரவாக செயல்பட்டு உதவிக்கரம் நீட்டக்கூடிய தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். உத்தியோகத்துல வந்து நல்ல மேன்மையும் முன்னேற்றமும் முழுமையாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபார பணிகளில் வந்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல விதத்துல செல்வாக்கு உயரக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். வரவுகள் நிறைந்த நாளாகவும் உங்களுடைய வாக்கு அமைப்புகளும் நீங்க பேசக்கூடிய பேச்சு அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைய இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். மக நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய தினமாகவும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு தேடல் உண்டாகக்கூடிய நாளாகவும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு செல்வாக்கு மென்மேலும் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமைய இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இன்றைய தினம் பார்த்துட்டீங்கன்னா தசம பாவகம் என்று சொல்லக்கூடிய 10 பாவகத்தில் அமர்ந்திருப்பது தொழில்துறை சார்ந்த அன்பர்களுக்கு வளர்பறை சந்திரன். சந்திரனை மட்டும் ஆதிபத்திய ரீதியாக நாம் பலன் எடுத்துக் கொள்ளும் பொழுது அவனுடைய ஒளித்தன்மையை பார்க்கிறோங்கிற அமைப்புல நல்ல ஒரு வளர்பறை சூழல்ல மிக அஷ்டமி நவமியை தாண்டி நல்ல வலுவாக இருக்கின்ற சந்திரனாக இருக்கின்றபடியால தொழில்துறை அன்பர்களுக்கு எதிர்பாராத தனலாபங்கள் இந்த கன்னியாராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய தினமாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நல்ல விதத்துல ஒரு பரிணமிக்கக்கூடிய நாளாகவும் தாயார் வழி உறவுகளால் எதிர்பாராத தனலாபங்களும் தாய் வழி உறவுகளிலிருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைய இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் அதை விட அதிகமாக ராசியை 2 மாபெரும் சுவர்கள் வளர்த்து பார்ப்பது மிக மேன்மையான ஒரு விஷயமாக இந்த நாளில் அமைகிறது. ராசிநாதன் வலு மட்டுமே சற்று பின்தங்கிய நிலையில் அதை ஈடுகட்டக்கூடிய விதமாக
மாபெரும் சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் ராசியை வளர்த்து பார்ப்பது மிகச்சிறப்பானது ஒரு விஷயமாக இருக்கிறது. நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய சூழலும், உறவினர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த வகையில் ஆதரவு கரம் நீட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. எதிலும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் உள்ள தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். வீண் செலவுகளால் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படுங்கிறதுனால செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கல்வி சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகக்கூடிய தினமாகவும், உத்தியோக பணிகளில் உயர் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமையும். வீடு வாகனங்களை சரி செய்யக்கூடிய சூழலும், வியாபாரத்தில் தொடர்ந்து இருந்து வந்து எழுபறிகள் எல்லாமே மறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பலமடங்கு உயரக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். சுபம் நிறைந்த நாளாகவும், சுப செய்திகள் உங்களுடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள். உத்தர நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவான சூழல் ஏற்படுகின்ற தினமாகவும், அஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுடைய மதிப்புகள் வழக்கத்தை விட மேம்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி மற்றும் ஏழாம் பாவகத்தில் ராகு கேது முறையே அமர்ந்திருப்பது சற்று குடும்பம், நண்பர்கள், பங்குதாரர்கள் வகையில தொடர்ந்து குழப்பமும் சாதகமில்லாத சூழலும் ஏற்பட்டு வருவது உண்மைதான். என்றாலும் அதை ஈடுகட்டக்கூடிய விதமாக கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக ராசிநாதனுடைய வலு மிகச் சிறப்பாக இருப்பது ஒரு நல்ல விஷயம். இருப்பினும் அந்த ராசிநாதன் ஆறாம் பாவகத்தில் வலிமை பெற்றிருப்பது சற்று பின்னடைவான ஒரு சூழல். இது வந்து நேரடியான வருமான அமைப்புகள் உள்ளவர்களுக்கு சற்று கடன் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய சூழல்ங்கிறதுனால, மறைமுக வருமானம், மறைமுக தனலாபம் என்று சொல்லக்கூடிய இனங்களில் கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைக்கிற அன்பர்களுக்கு வேணா ஒரு நிறைவான சூழலை இந்த ஆறில் மறைந்த உச்ச சுக்கரன் நிச்சயமாக கொடுப்பார். வாகனம் சம்பந்தமான வியாபாரம் செய்யறவங்க, டிராவல்ஸ் வைத்து நடத்துறவங்க, ஹோட்டல் தொழில் இருந்தவங்க மற்றும் சுக்கரனுடைய பொருள்களான அழகு சாதன பொருள்கள், பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே விற்பனை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பாராத விதமாக திடீர் அதிர்ஷ்ட அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. மனசுல வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய தினமாகவும், வாழ்க்கை துணையுடன் பொதுவாக இன்றைய தினம் அனுசரிச்சு போறது நல்லதுங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எல்லாமே புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய சூழல் உள்ள நாளாகவும், வியாபாரத்துல வந்து அனுகூலமான ஒரு மாற்றமும் சூழலும் ஏற்படக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. புதிய முயற்சிகள்ல நல்ல மாற்றமான வியூகங்களை கையாளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மாமன் வழி உறவினர்களால எதிர்பாராத தனலாபங்களும் ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். செல்வாக்கு நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு குறிப்பாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே அனுசரித்து போறது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றமான சூழல் ஏற்படுகின்ற நாளாக இருக்கிறது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ராசியினுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லுகின்ற சந்திரன் எட்டாம் பாவகத்தில் ராசிக்கு மறைந்தும், அந்த பாவகத்துக்கு 12 பாவத் பாவகப்படி 9 12 இடத்தில் 9 அதிபதி மறையும் பொழுது 9 பாவக பலன்களை வலுவாக செய்ய மாட்டார் அப்படிங்கிற அமைப்புல, 9 பாவக பலன்கள் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பூர்வீக பூர்வ புண்ணிய சொத்து அமைப்புகள், அதிர்ஷ்ட அமைப்புகள், தகப்பனார் வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த 9 பாவகாதிபதி ராசிக்கும் 9 பாவகத்துக்கும் மறைந்திருக்கின்ற சூழல்ல அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே புதிய தொந்தரவுகளும் குடைச்சல்களும் ஏற்படுங்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டும். என்ன இருந்தாலும் ராசி வலுவாக இருக்கின்ற சூழல்ல வருகின்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு அன்பராகத்தான் எப்பொழுதுமே மேச விருச்சிக ராசிக்காரங்க இருப்பீங்க. தைரியத்துக்கு பெயர் போனவர்கள் அப்படிங்கிற அமைப்புல உங்களுடைய கோபம் என்றுமே உங்களோட உடன் பிறந்த ஒரு நண்பரை போல, உடன் பிறந்த சகோதரர் போல எப்பொழுதுமே உங்க கூட இருக்குங்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க கோபமாக இருப்பதை போல காட்டிக்கொண்டே சமாளிக்கக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. எதிலும் பொறுமையுடனும் நிதானத்தோடும் செயல்படுவது சிறப்பானதாக இருக்கும். உத்தியோக பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது சிறப்பு. மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். வாடிக்கையாளர்களை வந்து இன்றைய தினம் பொதுவாகவே தொழில் நடத்துகின்ற அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. வாழ்க்கை துணைவருடைய வழியில சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அமையிருக்கிறது. நெருக்கமானவர்களின் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அவர்களோடு பழகுவதையும், தேவையில்லாமல் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சிந்தனைகளையும் சற்று குறைத்துக் கொள்வதும் தவிர்ப்பதும் சிறப்பானதாக இருக்கும். தடைகள் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுங்கிறதுனால அந்த தடைகளை உடைத்தெறிந்து செயல்பட அறிவுபூர்வமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவது சிறப்பானதாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9,
அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு. விசாக நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே பொறுமையாக செயல்படுவது நல்லது. அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிதாக அலைச்சல் ஏற்படும்ங்கிறதுனால கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள்வது சிறப்பானதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதன் நான்காம் பாவகத்தில் மிக வலிமையாக அமர்ந்திருக்கின்ற சூழல்ல ராசியினுடைய அவயோகி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் அங்கு அமர்ந்திருப்பது ஆதிபத்திய கெடுதல்களையும் காரக நன்மைகளையும் சுக்கர பகவான் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். வீடு கட்ட வைத்து அதன் மூலமாக கடனை தருவார். வீடு கட்ட வைப்பது அவருடைய காரகம், கடனை கொடுப்பது அவருடைய ஆதிபத்தியம் அப்படிங்கிற முறையில் இரண்டுமே ஒரு சேர நடக்கக்கூடிய சூழல் வந்து இப்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. முழுமையாக ஜென்மச்சனி விலகி இருக்கின்ற சூழல்ல ஜனன ஜாதகத்துல தசாபக்திகளும் வீடு கட்டுவதற்கு மிக வலிமையாக இருக்கின்ற சூழல்ல நிச்சயமாக புதிய வீடு, மனை, வாகனம், ப்ராப்பர்ட்டிஸ், ஆவணங்கள், புதிய புதிய ஆவரணங்கள், நீங்க எதாவது வாங்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே வாங்கக்கூடிய சூழல் உள்ள தினமாகத்தான் இந்த நாள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அமையிருக்கிறது. சகோதரர்களுடைய வழியில வந்து சிறப்பான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற நாளாகவும், எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உறவினர்களுடைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனவகிழ்வு பெறக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. வாழ்க்கை துணையின் வழியில நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்களும் தருணங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமும் தனவரவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். குழந்தைகளினுடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய மனமறிந்து அவர்களுக்கு எது தேவையோ அதை பூர்த்தி செய்து மனம் மகிழக்கூடிய தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. வெற்றி நிறைந்த நாளாகவும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற சகலவிதமான அமைப்புகளும் பூரணமாக கிடைக்கக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தினமாகவும், போராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாகவும், உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சிறப்பானதொரு வரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, தொடர்ந்து இரண்டாம் பாவகம் ராசிநாதனும் சாதகம் இல்லாத சூழல்ல கஷ்டப்படுகின்ற அமைப்பதாவது இரண்டாம் பாவகம் குடும்பம் தனம் பார்த்து இந்த வீடுகளில் 6-8 குடையவன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகங்கள் அமர்ந்து குடும்பம் தனம் பாக்குங்கிற விஷயத்தை பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற சூழல், அதை மேனேஜ் பண்ணக்கூடிய விதமாக மூன்றாம் பாவகம் வலிமையாக இருப்பது ஒரு வகையில் சிறப்பு. என்ன இருந்தாலும் நாலாம் பாவகத்தில் ராகு பகவான் குடிகொண்டிருப்பதும் ஆரோக்கிய வாகன விஷயங்கள்ல சற்று பின்னடைவான சூழல்ங்கிறத உறுதி செய்கிறது. மனசுல நினைத்த எண்ணங்கள் எல்லாமே ஈடறக்கூடிய ஒரு சூழல் தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் அமையும். கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றியடையக்கூடிய சூழல் உள்ள தினமாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. தாயினுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள், உடல் நல குறைவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்கிறதுனால சவாலான பணிகளையும் மிக சாதாரணமாக செய்து முடித்து பணிபுரிகின்ற இடத்துல நல்ல பெயரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. எதிர்பாராத சில உதவிகள் எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. வியாபார பணிகளில் புதிய அனுபவமும் புதிய வாய்ப்பும் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே ஆதாயம் உள்ள தினமாகத்தான் இந்த நாள் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தினமாகவும், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தினமாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகத்துல வந்து 6 அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறது, ஐந்தாம் பாவகத்தில் சுபகிரகம் வளர்பிறை சந்திரன் திரிகோணம்ங்கிறதெல்லாம் சிறப்பு தான்னாலும் அவர் உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம். 6 போய் 5 இடத்துல உட்கார்ந்தார்னா என்ன ஆகும்னா பூர்வ புண்ணிய புத்திர அதிர்ஷ்ட வகையில ஏதாவது ஒரு பின்னடைவான சூழலோ இல்லை மன அழுத்தம் தரக்கூடிய மனச்சங்கட்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர். அவர் எந்த அளவுக்கு வலிமை பெறுகிறாரோ அந்த அளவு அவருடைய ஆதிபத்திய அமைப்புகளை கடுமையாக செய்வார்ங்கிறதுனால கவனமாக இருங்கள். எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் சிந்தித்து செயல்படுங்கள். நண்பர்களுடைய வழியில் எதிர்பாராத ஆதாயம் நிரம்ப கிடைக்கக்கூடிய சூழல் உள்ள தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. சகோதரர்களால் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடிய தினமாகவும்,
தாய் வழி உறவினர்களால அலைச்சல்கள் உண்டாகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. நெருக்கமானவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மனம் மகிழக்கூடிய சூழல் உள்ள தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் நல்ல விதத்துல கைகூடக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமையும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத வாக்குவாதங்களையும் சண்டை சச்சரவுகளையும் குறைத்துக் கொள்வது நல்லது. அன்பும் கருணையும் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அப்படின்னாலும் செவ்வாயினுடைய அமைப்பினால கோபம் வந்து உங்களை பெரிய அளவில் குறுக்கீடு செய்து உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்குங்கிறது கவனத்தில் வச்சுட்டு தெளிவோடு செயல்படுவது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் நாடு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுடைய விருப்பம் முழுமையாக நிறைவேறக்கூடிய தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா நிறைய காரியங்களை நிறைவாக சாதித்துக் கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. மீன ராசி அன்பர்களே, குடும்ப பாவகம் சற்றே பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழல்ல ராகு சனியினுடைய இருப்பு பார்வையால குடும்பம் தனம் பாக்குக்கு சற்று ஒரு தொந்தரவான சூழல் இருக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. நான்காம் பாவகத்துல திக்பல வலுவோடு பஞ்சமாதிபதி சந்திரன் ஒளி பொருந்திய வளர்பிறை நிலையில் அமர்ந்திருப்பது, வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நாளாகவே காரியம் இழுத்தடித்து வந்து மன அழுத்தம் கொடுத்து வந்து இந்த ராசி அன்பர்களுக்கு அந்த அமைப்பு சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக பார்த்துட்டீங்கன்னா இந்த நாள் அமைகிறது. பஞ்சமாதிபதி ஐந்து குடையவன் அதிர்ஷ்டம் மற்றும் பூர்வ புண்ணிய புத்திர வகைகளை சொல்லக்கூடிய கிரகம் மிக வலிமையாக இருக்கின்ற சூழல்ல சந்திரனுடைய நிலையை வைத்து நிறைய காரியங்களை நீங்கள் சத்தமில்லாமல் சாதித்து மனமகிழக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே தொடர்ந்து இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி மன சந்தோஷம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. உறவினர்களால மகிழ்ச்சியை பொங்கக்கூடிய தினமாகும். பிரச்சனைகளுக்கு திடீர் முடிவுகளை நீங்கள் எடுத்து அதற்கேற்றாற்போல மிக சிக்கலான ஒரு தீர்வையும் மிக எளிதாக எடுத்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகும் இந்த நாள் அமையிருக்கிறது. மறைமுகமான திறமைகளால வந்து நிறைவான ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும். உத்தியோகத்துல வந்து எதிர்ப்புகளை எல்லாமே மீறி பெரிய அளவிலான வெற்றியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமைகிறது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், வியாபாரத்துல வந்து மிக சாதகமான சூழல் அமையக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமையும். பேச்சுக்களில் பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவைப்படுகிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்னல்கள் குறையும் நாளாகவும், இன்பம் பெருகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் எட்டு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுடைய வருத்தங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய தினமாகவும், புத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது.